தோ என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கும்பொழுது ஒரு கற்பாறையில் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு கழுகை பார்க்கிறேன். அந்த கழுகின் சட்டைகள் உதிர்ந்து அதோட தலை மொட்டையடிக்கப்பட்டதை போல அது பலட்சியம் அடைந்து பலவீனம் உள்ளதாய் நிற்கிறது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் என் ஜனங்களுக்கு சொல்லுவாயாக. இதோ நான் பார்த்து கொண்டிருக்கையில் முள் புதருக்கு நடுவிலிருந்து பதிவிருக்கிற இடத்திலிருந்து புறப்படும் சத்துருவை போலவும் சிங்கத்தை போலவும் கரடியை போலவும் வெளியே புறப்பட்டு வருகிற ஒரு உயரமான ஒரு பாம்பை நான் பார்க்கிறேன். அதன் மேலே செதில்கள் காணப்படுகிறது, அதன் மேலே செதில் செதிலாய் காணப்படுகிறது. அது உயரமாய் உயர்ந்திருக்கிறது, அதனுடைய வாய் நெருப்பை கக்குகிறது. அது ஒரு வலு சர்ப்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நீளமும் கனமும் பருமனும் உயரமும் உடையதாய் இருக்கிறது. அது அந்த கழுகை குறிவைத்து வருகிறது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன், சிந்திக்கிறதுக்கு உணர்வுள்ளவன் சிந்திக்க கடவன். இது இரண்டும் இரண்டு தேசங்களாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி லேபி ராம்பாதுசன் இந்த கழுகை தீண்டினால் லேபிதுமாஷுபு தேசங்கள் முழுவதையும் தன் கைப்பிடிக்குள் கொண்டு வரவும் அநேகரை கீழ்ப்படிய பண்ணவும் திரளான தேசங்களை தன் கால்களின் கீழ் கொண்டு வந்து மிதிக்க பண்ணவும் இதோ செயல் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. அது தன் புதரிலிருந்து புறப்படும் சத்துருவை போலவும் இறைக்காக காத்திருந்த சர்ப்பத்தை போலவும் தன்னுடைய மறைவிடத்தை விட்டு புறப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அந்த கழுகை நோக்கி நகர்ந்து வருகிறதை பார்க்கிறேன். அது இருபுறமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மண்ணில் ஊர்ந்து கடந்து வருகிறது. அதனுடைய நாசியிலிருந்து புகையும் நெருப்பும் கந்தகமும் எழும்புகிறது. அது மூச்சு விடும் பொழுதெல்லாம் அதை சுற்றி இருக்கிற மண் இதோ ஒரு புழுதி போல பறக்க ஆரம்பிக்கிறது. அதனுடைய பார்வை பயங்கரமும் அதனுடைய வேகம் இதோ மெதுவானதுமாக இருக்கிறது.